இந்த கலா தீபபுரம் சேனல் என்னுடைய முதல் சேனலை பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ ரெண்டாவது வீடியோ போடுறேன் பாருங்க. முட்டை இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை பண்ண போகிறேன். இப்போ அடுப்பை இது உலகத்தில் வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு முட்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், எல்லாம் தேவையான பொருளெல்லாம் அதில் வச்சுருக்கேன். இந்த கடுகு ஒரு ஸ்பூன்னு, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோன்னு, பொருள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு, சிக்கன் தூள் ஒரு ஸ்பூனும் எடுத்து வச்சுக்கிறோம். அடுப்பை பற்ற வைக்கணுமா? பார்க்கமா எண்ணெய், நல்லெண்ணெய், சிப்பில் ஆட்டின எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். எண்ணெய் போட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தாப்புல ஒரு ஸ்பூன் கடுகு, அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு லைட்டா எண்ணெய் காஞ்சிருந்தா நல்லா பொரியுது, சவுண்டு வருது நல்லா. வெங்காயம் நல்லா பொன் நிறமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே அடுத்தாப்புல கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கும். அப்புறம் போட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, அடுத்தாப்புல சிக்கன் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். வாடை, பச்சை வாடை போட்டுக்கு வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு கருக, நல்லா சூப்பராக நல்லா தெரியும். அடுத்தாப்புல தக்காளியை போட்டுறணும். தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் வதவு போட்டு, அதோட கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா சீக்கிரமே வதங்கிடும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோம்னா அடுத்தாப்புல லாஸ்ட் ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தழை தூவி, நான் ரெண்டு முட்டை போட்டிருக்கேன், நாங்கள் ரெண்டு பேருந்தேன், அதனால ரெண்டு முட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உங்கள் ஆள் இருக்கிறத பொறுத்து நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். முடிஞ்சிருச்சு. சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு முட்டை ரோஸ்ட்டு. எல்லோரும் முட்டை பொரியல் தான் பண்ணியிருப்பாங்க, நான் வந்து வித்தியாசமாக முட்டை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்து எல்லோரும் சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா கலா தீபம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.